ஹே கைஸ், நான் உங்கள் ஜெரி. இன்றைக்கி இன்னும் எங்கேயும் போகலையாடா, நான் எங்கேயும் போகல. இன்றைக்கி நமக்கு ஒரு வேலை இருக்குது. இதான் இந்த வண்டிக்கு நம்ம ஃபாக்ஸிக்கு கிளச்சு சுவிட்சு மாற்றணும். கியரில் இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும், கிளச்சு பிடிக்காமல். அதனால் கிளச்சு சுவிட்சை மாற்றணும். மாற்றிட்டு நாங்கள் ஃபாக்ஸி செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கணும். வாங்கி 2 மந்த்ஸ் பக்கம் ஆகுது. வாங்கும்போது நாங்கள் கொஞ்சம் எங்களை முட்டா பயன்படுத்திட்டோம் போல், கொஞ்சம் ஏமாந்துட்டோம். அது எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறேன், நாங்கள் என்ன ஏமாந்தோம் அப்படின்னு. நீங்களும் வண்டியை வாங்கினா ஏமாறாமல் இருக்கலாமே, நான் காட்டி தரேன். வெளியே பார்த்த ஒன்றும் தெரியாது, உள்ளே கலட்டி காட்டுவோம் நாங்கள் பட்ட விஷயத்தில்லாம். அப்போ இதை மாற்றுறதை வீடியோலையும் காட்டி தரேன், எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம் வீடியோவில். கிளச்சு சுவிட்சு மாற்றணும் அப்படின்னா நம்ம ஹெட்டை கலட்டணும். கிளச்சு சுவிட்சுனா இந்த சாதனம் இருக்குல்ல, கெட் ப்ரோ, இதுதான் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் கரோ, இதுதான். இது வந்து இதெல்லாம் நாசம் ஆயிருக்கு. எப்படி சொல்கிறது அப்படின்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் கரோ மேன், வண்டி கியரில் தான் இருக்குது, ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் கிளச்சை பிடிக்காமல். அதனால தான் இப்போ நம்ம கிளச்சு சுவிட்சை மாற்ற போகிறோம். எங்கே போகிறோம்னா வீட்டில் தான் மாற்ற போகிறோம். வண்டி ஹெட்டெல்லாம் பார்க்க அப்படியே நீட்டாக தான் இருக்குது. நாங்கள் இப்படி எல்லாம் பார்த்து தான் வாங்கணும் வண்டி, வெளியே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இது நாங்கள் வாங்கும்போது கரெக்டாக தான் இருந்து, ஆனால் இப்போது ஏதோ வைப்ரேஷனில் கலந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓட்டெல்லாம் பார்த்தோம், நல்லா தான் இருந்த வண்டி. செக் பண்ணி ஒரு மெக்கானிக்கும் கூப்பிட்டு போய் தான் வாங்கணும். அந்த மெக்கானிக்கு அவனுக்கு சப்போர்ட்னு நினைக்கிறேன். நம்மளை இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி ஆக்கி விட்டான், அதனால் காட்டி தரேன். ஹெட்டுக்குள்ளே எல்லாமே உடஞ்சிருக்கு. இதெல்லாமே ஸ்டிக்கர் தான் நாங்கள் ஓட்டினது. நான் இதுக்கு முன்னாடியும் ஒட்டியிருந்து அதை நான் கேட்டப்போ இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். திருப்பி போய் கேட்கும்போது இல்லை ஆர்டர் பண்ணி வாங்கலாம், 250 தான் அப்படி, 300 அப்படி தான், அது ரேட் அவ்வளோ தான். ஆனால் அது வாங்கும்போதே சொல்லி வந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பீஸ். ஆனால் இது உள்ளேயும் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. நான் இதை கழட்டி காட்டுறேன் உள்ளே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் பிளேட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளாம்ப் அப்படியே ரிமூவ் பண்ணால் தான் வைசரை கழட்ட முடியும். அதை கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கிளாம்பை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். கிளாம்புக்கு மேலே நம்பர் பிளேட் ஒட்டி தான் வச்சுருந்து. இது இப்போது நம்பர் பிளேட் ஒட்டினதை நாங்கள் எழுத்த போதும், இது ஃபுல்லாக திரும்ப அடிச்சிருந்தது பண்ணோம். இப்போ வந்து என்னது, ஆமாம், வைசரை ரிமூவ் பண்ணுவோம். பார்த்தா தெரியும், ஃபுல்லாக உடஞ்சி எம்சிஎல் போட்டு வெட்டி. நாங்கள் வண்டி வாங்கும்போது நான் கலட்டி பார்க்கவே இல்லை. இந்த பக்கமும் அப்படி தான். நாங்கள் இது பெரிய வைசர் போடலாம்னு நினச்சோம். அப்போ கலட்டி பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாமே உடஞ்சிருக்கு. நாங்கள் இந்த பீஸ் எல்லாம் மொத்தமாகவே சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிட்ட வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படியே ஃபுல்லாக கிராக் விட்டு தான் இருக்குது இந்த பீஸ் ஃபுல்லாக. நாங்கள் மற்றபடி இந்த வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்கும்போது வாங்கிட்டு ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஃபுல்லாத்தையுமே இப்படி இருக்குது. இனி இதெல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி மாற்றணும். நீங்களும் இந்த மாதிரி வண்டி வாங்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்படி உள்ள எல்லாம் உடஞ்சி வண்டி ஃபுல்லாக கீழே போட்டிருக்காங்க நினைக்கிறேன். கீழே போட்டு உடஞ்சிருந்து என்ன செய்ய, நாங்கள் வாங்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துங்க நீங்கள் இப்படி வண்டி வாங்கும்போது இல்லாமல். இப்போ இந்த 10 நம்பர் போல்ட் 2 ரிமூவ் பண்ணணும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இனி நம்ம இந்த டேகை கட் பண்ணிவிட்டு இந்த கிளச் சுவிச் இந்த இதை தான் மாற்றணும். அதோடய ப்ளக் இங்கே இருக்குது, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். அவ்வளோதான், சின்ன விஷயம்தான். இதுக்கெல்லாம் ஒர்க் ஷாப் போய் பண்ணணும் அவசியமே இல்லை. நானே தான் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறேன். பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் பழைய கிளச் சுவிட்ச், ஃபுல்லாகவே நாசமாக போச்சு. நம்ம இப்போ புதுசு போடணும். இதுதான் புதுசு, புதுசு எப்படி இருந்து பழசு எப்படி இருந்து போடும். இப்போது கரெக்டாக டைட் பண்ணியாச்சு. இந்த பீஸ் வந்து உள்ளே உடஞ்சி மாட்டிகிட்டு இருந்தனால கிளச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக
உள்ளே வச்சு தட்டி விட்டப்போ இது வெளியே கலாண்டு வந்து இது ரெண்டு துண்டாகவே உடஞ்சிருக்கு பார்த்தா தெரியும். புது இது வந்து புதிய கிளச் சுவிட்சு. இதை நம்ம இன்னும் கரெக்டாக லைனை எடுத்து இந்த பிளக்கில் மாட்டிட்டு ஹெட்டை போட்டாவே போதும் அவ்வளோதான். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ மாற்றியாச்சு, நம்ம கிளச் சுவிட்சை மாற்றியாச்சு. இதில் இப்போ காட்டி வந்திருப்பேன் எவ்வளோ பிரச்சனை இருந்து அப்படின்னு. இது எல்லாத்தையும் நாங்கள் மாற்றணும். நீங்களும் என்ன 215 இல்லை ஏதாவது வண்டி செகண்ட் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். நான் வண்டி எடுத்து நானும் 250 தான் வச்சுருக்கேன் தெரியுங்களா, ஃபியூரி நம்ம. ஆனால் அதில் எந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ஃபாக்ஸி செகண்ட் ஹேண்டாக வாங்கும்போது இந்த பிரச்சனை இருந்தது தெரியாமல் நான் வாங்கணும். வெளியில் பார்க்க சூப்பராக இருந்து ஆனால் உள்ள பிரித்து பார்த்தப்போ தான் தெரியுது இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. மற்ற வேலை எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சு இங்கே நமக்கு இண்டிகேட்டர் இன்னமும் சொங்கி மாதிரி கிடைக்கும். இதை நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணணும். இண்டிகேட்டரையும் மாற்றும், சின்ன சின்னதாக எல்லாத்தையும் முடிப்போம். இன்றைக்கி உள்ள வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அடுத்த வீடியோ. இனி அடுத்துலேருந்து நம்ம ரைடு வீடியோஸ் தான் போடுவோம். வண்டியை ஓட்டி பார்க்க கொண்டு போகிறோம். என்ன பிரச்சனைனா அது இப்போது கிளச்சு வந்து இவ்வளோத்தான் இருந்து கிளச்சு கியர் ரொம்ப ஹார்டாக இருந்து ஏன்னு தெரியாது. அது நீ பார்க்க வேண்டியது இருக்குது. கியர் ரொம்ப ஹார்டு, ரொம்ப ஹார்டுனா தாறுமாறாக ஹார்டான கியராக இருக்குது. அதை நீ கியரை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நீ அதை ஒர்க் ஷாப்பில் போய் பார்க்க. நம்ம ஃபாக்ஸி இப்போது அவன் ஓட்டி பார்க்காதவன் கொண்டு போயிருக்கான். இப்போ வருவான் வந்துட்டு சொல்லுவான் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம இந்த கிளச்சு சுவிட்ச் மாற்றினது, கிளச்சை டைட் பண்ணுறது, கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல அது பண்ணுறது, இன்ஜின் ஆயில் மாற்றுறது, ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாத்துக்கும் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு போனால் 200-300 தேவையில்லாத செலவு. இது ஒரு சிம்பிளான விஷயம், அதை நம்மளே முடிச்சாச்சு. ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அதை மாற்றுறது. ட்ரை பண்ணி பார்த்து ஈஸியாக முடிஞ்சு, சின்ன வேலை ஈஸியாக முடிஞ்சு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒர்க் ஷாப்பு போயிட்டு இருந்தால் நம்ம காசுலாம் வேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. பெருசாலாம் இல்லை, இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே முடியும். தேவையில்லாமல் ஒர்க் ஷாப்பு போய் காசு எதுக்கு செலவு பண்ணுறது, தேவையில்லாமல் மீன்ஸ் உங்களால் முடிஞ்சால் பண்ணி பாருங்கள். இது வந்து பெரிய வேலையெல்லாம் கிடையாது, சின்ன வேலை புரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் ஒர்க் ஷாப்புக்கு போய் காசு இருந்தால் பண்ணலாம். இப்போ இதுக்கு போனாலே எப்படியும் 200 குறையாமல் வாங்காமல் இருப்பானா. காதில் ஸ்டட்டு போட்டேன், லாஸ்ட்டாக கன்னியாகுமரி பூம்பை போட்டேன். ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியாது, நீங்கள் பாருங்கள் ஸ்டட்டு போட்டது எப்படி இருக்குன்னு. அப்புறம் என் தொங்கச்சி நினைக்க போயிட்டா உள்ள ஒரு ஆளு என்ன வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும்னு தெரியாது, நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னா நம்மக்கிட்ட வண்டி இல்லை, அதை ரைட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு வந்துட்டான் நம்ம. எப்படி ப்ரோ இருக்கு, எப்படி இருக்கு, போகுதுல்ல, கரெக்டாக இருக்குல்ல. ஓட்டி பார்த்தா வண்டி கரெக்டாக இருக்குது, சக்ஸஸ் ஆகிட்டோம். சின்ன சின்ன வேலை தான். நம்ம ஃபாக்ஸி டெயில் டேடி போட்டோம், சைலன்சரை கட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆக்ரோ போட போகிறோம், சீக்கிரம் ஆக்ரோ போடுவோம். நம்ம வண்டிக்கு ப்ரம்போ ப்ரம்போ வந்து பண்ண போகிறோம். நம்ம வண்டியில் பண்ணுவோம், நிறைய பிளான் இருக்குது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் வீடியோ வரும், அதை பாருங்கள். இனி அடுத்து வர வியாழன் இல்லைன்னா வெள்ளி வந்து ஸ்பேர் கிடைக்கும். மேக்ஸிமம் சாட்டர்டேக்கு உள்ளாடி வண்டி ரெடியாகும் நினைக்கிறேன். சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். எத்தனை நாள் தான் வண்டியை ஒர்க் ஷாப்பில் போட்டுட்டு மனுஷன் வீட்டில் இருப்பான். வெயிட் பண்ணுங்க, நம்ம சாட்டர்டே வண்டியை தரமாக நம்ம ஃபியூரியை இறக்குவோம், மாஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ இவ்வளோதான். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.